ஜேகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்கலாலி. மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து செட் கிளாண்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து முக்கியமாக வந்து அப்போக்ரைன் கிளாண்ட் பாதிக்கிறது ஒரு கண்டிஷனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஹைட்ராடினைட்டி சப்பரேட்டிவா. இது வந்து மெஜாரிட்டி வந்து பெண்களுக்கு தான் பாதிக்கப்படும். 13 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே வந்து இந்த இது வரும். அதுக்கப்புறம் வந்து சில நேரங்களில் வரலாம். ஆனால் ரொம்ப காமன் வந்து இந்த ஏஜ் குரூப்பில் தான் பெண்களுக்கு தான் வரும். மெயினாக வந்து அப்போக்ரைன் கிளாண்ட் வந்து அது அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனால டைலேட் ஆகி இன்ஃப்ளமேட்டரி பெத்தாலஜி வர்றதுனால அது ரப்சர் ஆகி அந்த சரௌண்டிங் அப்போக்ரைன் கிளாண்டே வந்து பாதிக்கும். அப்படி ஒவ்வொன்றா பாதித்து பாதித்து வந்து நிறைய வந்து அப்படியே சரௌண்டிங் ஏரியா கூட வந்து பாதிக்கப்படும். இந்த கிளாண்டு பாதிக்கப்படுறதுனால வந்து ஒரு இன்ஃப்ளமேட்ரி பெத்தாலஜி வரும். ப்ளஸ் இன்ஃப்ளமேஷன், இன்டூரேஷன், அதுக்கப்புறம் வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன் வர்றதுனால வந்து பஸ் ஃபார்மேஷன் வரும். அந்த பஸ் ஃபார்மேஷன் வரும்பொழுது இது வந்து அசோசியேட்டாக ஃபீவர், சிஸ்டமிக் ஃபீவர் கூட வரலாம். ஃபீவர் அந்த மாதிரி வரும். அப்படி இல்லாமல் வந்து ஒரு மாதிரி லோக்கல் எரித்தீமா, இன்டூரேஷன், பெயின், பஸ் ஃபார்மேஷன், ட்ரெயினிங், அதாவது ஒரு சீரியஸ் ஃப்ளூயிட் இல்லைன்னா சீரோ புர்லன்ட்டு அந்த மாதிரி வந்து ஃப்ளூயிட் வந்து இதாகும். இதில் வந்து மெயினாக வந்து அஃபென்சிவ் ஸ்மெல் வந்து இருக்கும். இதில் வந்து கண்டிப்பாக வந்து இட் நீட்ஸ் ட்ரீட்மெண்ட். நியர்பை வந்து டாக்டர்கிட்ட கண்டிப்பாக போயிருங்க. இப்போ அபவ் 30லாம் இருந்ததுன்னா ரூல் அவுட் டயபெட்டிக் ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்துக்கோங்க. அபவ் 13 இயர்ஸ் 20 இயர்ஸ் பிலோ 20லாம் வந்து நோ நீட். பட் இருந்தாலுமே வந்து சில நேரங்களில் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் டு ட்ரீட்மெண்ட்னா ஃபஸ்ட்டு ரூல் அவுட் வந்து டயபெட்டிஸ். அப்படி டயபெட்டிஸ் இல்லாத பட்சத்தில் அப்படி இருந்ததுன்னா முதல்ல வந்து டாப்பிக்கலாக வந்து லோக்கலைஸ்டு ஆயின்மெண்ட்டு, சிஸ்டமிக் ஆன்டிபயாட்டிக் அண்ட் இன்ஃப்ளமேட்ரி ஒரு கோர்ஸ் எடுத்தாலே ஓரளவு வந்து கண்ட்ரோல் ஆகும். அப்படி இல்லாமல் உள்ள பஸ் வச்சிருச்சின்னா புர்லண்ட்டாக இருந்ததுன்னா வி ஹாவ் டு இன்சைஸ் அரவுண்ட் அந்த எந்தெந்த ஏரியாலலாம் பஸ் ஃபார்மேஷன் அந்த கிளாண்டெல்லாம் இருக்குதோ, இன்ஃப்ளமேட்ரி பெத்தாலஜி எங்கெல்லாம் இருக்குதோ அதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயின் பண்ணி எக்ஸ்போஸ் த ஏரியா, அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து லோக்கலைஸ்டாக வந்து டாப்பிக்கல் ஆன்டிபயோட்டிக், சூதனிங் ஏஜென்ட் எல்லாமே வந்து போட்டு ட்ரீட்மெண்ட் வந்து 1 வீக், சில நேரங்களில் வந்து நிறையா நாட்கள் கூட எடுக்க வேண்டியிருக்கும். சில நேரங்களில் வந்து லேட்டாக ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா இட் வில் ஹீல் ஸ்பான்டேனியஸாக வந்து ஃபைப்ரோசிஸோட இது பண்ணி சைனஸ் ஃபார்மேஷன் மாதிரி எப்போவுமே வந்து ஒரு சீரோ புர்லண்ட் டிஸ்சார்ஜ் மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் இன்ஃப்ளமேஷன், எரித்தீமா, ஒரு இன்டுரேஷன் வரும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரமே வந்து சப்சைட் பண்ணுறதுக்கு, இன்ஃப்ளமேஷன் சப்சைட் ஆகிறதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா 2 ஆர் 3 டேஸில் வந்து நல்லா சரியாயிடும். நீங்கள் அதை இக்னோர் பண்ணாமல், ஏன்னா பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்காதுங்க. இதில் வந்து பெயின் வந்து ரொம்ப சிவியர்லாம் கிடையவே கிடையாது, மைல்டாக தான் இருக்கும். சில நேரங்களில் தான் வந்து ரொம்பவே புருலண்ட் ஆகி பஸ் ஃபார்ம் ஆனால் தான் வந்து அந்த பெயின் வரும். அதனால் வந்து அந்த பெயின் வர்றவரில் வந்து பொறுக்காதீங்க. ஒரு இன்டுரேஷன், ஒரு எரித்தீமா வந்தாலே கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி வரதான் செய்யும். ஒரு பேப்யூல், அந்த பேப்யூலேருந்து ஒரு மாதிரி சீரியஸ் டிஸ்சார்ஜ் அதெல்லாம் வர்ற மாதிரிலாம் வந்துடும். அந்த ஸ்வெல்லிங் வந்தாலே ஒரு மாதிரி வந்தீங்கன்னா தானாக சப்சைட் ஆகிறதுக்காக, வித்தவுட் ஸ்கார் ஃபார்மேஷன், வித்தவுட் ஃபைப்ரோசிஸ் வந்து சப்சைட் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துடலாம். ஆனால் இதுவே வந்து நீங்கள் லேட்டாக வந்து இட் வில் ஹீல் பை ஃபைப்ரோசிஸ், அதனால் அந்த ஏரியாவே வந்து ஸ்காரியாக இதாகும். அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இட் வில் டேக் டைம் டு, ரொம்ப டைமும் எடுக்கும். அதே மாதிரி அந்த ரீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் வந்து ரொம்ப குறையறதுனால உங்களுக்கு வந்து அந்த பக்கர்டு ஒரு ஸ்கார் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதனால் வந்து இது வந்து ஏர்லியராக வந்து இக்னோர் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆரம்ப கட்டத்திலே இது பண்ணால் நல்ல ஈஸியாக வந்து ஸ்கார் கூட இல்லாமல் நல்லா சரி பண்ணிடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ரொம்ப டெப்த்து வரல, இன்ஃப்ளமேஷன் போய் டெர்மோ எபிடெர்மல் ஜங்ஷன் அதுக்கு கீழே வரலாம், செல்லுலைட்டிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அது ரொம்பவே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக விட்டீங்கன்னா இட் வில் ஹீல் வித் ஃபைப்ரோசிஸ். ஒரு நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டால் சைனஸ் ஃபார்மேஷன் கூட சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து சைனஸ் ஃபார்மேஷன்லாம் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிந்து இது சரியான வந்து முறையில் வந்து வைத்தியம் இது பண்ணிவிட்டு பண்ணினது மட்டும் பத்தாதுங்க. அதுக்கப்புறமும் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பாக எல்லா சம்மர்லேயும் இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஒரு தடவை வர ஆரம்பிச்சதுனாலே கண்டிப்பாக வந்து எல்லா சம்மர்லேயும் இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். சம்மர் வந்துட்டாலே யூ ஹவ் டு டேக் ப்ரிகாஷனரி எஃபெக்ட். அந்த மாதிரி வந்து அந்த ஏரியாவை எப்போவுமே ட்ரையாக வச்சுக்கிறதுக்கு ஸ்வெட்டு குறையிறதுக்கான மெடிக்கேட்டட் பவுடர்ஸு, ஃப்ரீக்வெண்ட் வாஷிங், ட்வைஸ் பாத்து, அதெல்லாம் வந்து ரொம்ப ரெகுலராக இருக்கணும். காட்டன், லூஸ் காட்டன் வேர் ட்ரெஸ்ஸு, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து இஃப் டைம் பெர்மிட்ஸ், ஏஜ் பெர்மிட்ஸ், உங்களால் முடியும்னா ஸ்லீவ்லெஸ்ஸே வேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒர்க்கிங் பிளேஸ்க்கு வந்து போயிட்டு வந்த உடனே ஸ்லீவ்லெஸ் நைட்டி அந்த மாதிரி கூட இது பண்ணி
அந்த இடத்துக்கு வந்து காத்துப்படணும். அது வந்து என்ன மாதிரிங்கிறத நீங்களே ப்ளே பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ரைவசி இது பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது வந்து சூட்டபுளோ அதை வந்து நீங்களே ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பிளான் இட் ஃபார் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சாதாரண இதாக இருக்கும் பொழுதே நியர்பை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து அது டாப்பிக்கெல்லாம் வந்து ஒரு 3 or 4 days சப்சைட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இக்னோர் பண்ணி அதை அப்படியே லீவ் பண்ணிங்கன்னா சைட் பை சைடாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ரொம்பவே பெரியதை ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி இட் வில் எண்ட் அப் வித் ஃபைப்ரோசிஸ். அந்த ஃபைப்ரஸை வந்து பூராமே ரிமூவ் பண்ணி எடுத்து ஒரு பெரிய ரா ஒய்டு ஏரியா வந்து ஃபார்ம் ஆகிடும். அந்த ஒய்டு ஏரியா திருப்பி வந்து நம்ம சப்சைட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணுற மாதிரிக்கும் வந்துடும். அப்படி இல்லைன்னா இட் வில் ஹீல் வித் ஒரு ஒய்டு ஸ்காரோட ரொம்ப ஒரு அக்லியாக ஆன மாதிரி ஆகிடும். அதனால் ஆரம்ப கட்டத்திலே இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து முக்கியத்துவம் கொடுத்து நல்லபடியாக சரி பண்ணிவிட்டு வராமல் தடுத்துக்கிறது ஒரு பகுதி பண்ணலாம். அப்படி இல்லை வந்துருச்சுனாலுமே ஆரம்ப கட்டத்தில் கண்டறிந்து உடனடியாக வைத்தியம் பார்த்து ஸ்கார் இல்லாத அளவுக்கு அப்படியே இருந்தால் மினிமல் ஸ்கார் மாதிரி இருக்கிற அளவு பார்த்துக்கோங்கன்றது வந்து நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ரொம்பவே நாள்பட்டதாக வச்சு ஃபைப்ரோஸ் ஆகி அது ஒரு பெரிய இதுவாக இது பண்ணி ரொம்பவே ஒரு சின்ன ஒரு லைஃப் லாங்னு வச்சுக்கோங்களேன் ஒரு க்ரானிக்காக இது வந்து ஒரு க்ரானிக்காக வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டிவாக வந்து ப்ராப்ளம் தர மாதிரி ஒரு கண்டிஷனாக நீங்களே கிரியேட் பண்ணிக்காதீங்கன்னு கேட்டுட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.